அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மே மாதம் தேய்ப்பிரை பஞ்சமி தேதி திதி நேரம் எவ்வளோ நேரம் இருக்குது எப்படி வராகியனையை வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த தேய்பிரை பஞ்சமி அன்று கடன் பிரச்சனை தீர்வதற்காகவும் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து பிரச்சனை தீருவதற்காகவும் இந்த நாளில் நம்ம வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக தீரும் தேய்பிரை பஞ்சமி வராகியம்மனுக்கு மிகவும் உகந்த நாள் தினமும் வழிபட முடியாதவங்க கூட இந்த பஞ்சமி என்று வழிபாடு செய்தாலே அம்மனோட அனுகிரகம் முழுவதும் கிடைக்கும் இந்த தேய்பிரை பஞ்சமிக்கும் வளர்ப்பிரை பஞ்சமிக்கும் வழிபாடு செய்தாலே வராகிமன் நம்மளுடைய வீடு தேடி வருவாங்க நமக்கு வேண்டியது அனைத்தும் செய்வாங்க நமக்கு துணையாக இருப்பாங்க உங்களால் படமும் அல்லது சிலையை வைத்து வழிபட முடியல அப்படின்னா கூட விளக்கு மட்டும் வைத்து வழிபாடு செய்யலாம் அது ஒரு அகல் விளக்காகவும் இருக்கலாம் பித்தளை விளக்காகவும் இருக்கலாம் ஐந்து முக விளக்காகவும் இருக்கலாம் உங்களுடைய விருப்பம் நீங்கள் வந்து ஒரு அகல் விளக்கு வைத்தும் வழிபாடு செய்யலாம் ஐந்து அகல் விளக்கும் வைத்தும் வழிபாடு செய்யலாம் பஞ்சமி நாளே ஐந்து அப்படிங்கிறது இருக்குது அதனால் நீங்கள் ஐந்து அகல் பஞ்சமி நாள் மட்டும் நீங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்தால் கூடுதல் சிறப்பு கிடைக்கும் எப்படி நம்ம வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது பார்க்கலாம் கடன் பிரச்சனை தீர்வதற்காக பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்காக மே மாதம் தேய்பிரே பஞ்சமி எந்த தேதியில் வருது அப்படின்னா ஒன்பதாம் தேதி வருது ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மே மாதம் நைன் டேட் சித்திரை மாதம் இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை அன்று நமக்கு தேய்பிரை பஞ்சமி அதோட திதி நேரம் தான் எவ்வளோ நேரம் இருக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் திதி நேரம் எவ்வளோ நேரம் இருக்குது அப்படின்னா நமக்கு பார்த்திங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் தான் நமக்கு அதாவது மாலை தான் திதி நேரமே ஆரம்பிக்குது வராகி எண்ணெய் வழிபாட்டில் வந்து மாலை நேரம் வழிபாடு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் ஒன்பதாம் தேதி மாலை திதி நேரம் இருப்பதனால் நீங்கள் செவ்வாய்க்கிழமை அன்று தான் வழிபாடு செய்வதற்கு உகந்த நேரமாக உகந்த நாளாக இருக்குது அந்த திதி நேரம் எவ்வளோ நேரம் ஆரம்பிக்குது அப்படின்னா ஐந்தே இருந்து அதாவது ஐந்து நாற்பத்தஞ்சிலருந்து மறுநாள் அதாவது மே மாதம் பத்தாம் தேதி மாலை மூணு முப்பத்தஞ்சு வரை நமக்கு பஞ்சமி திதி நேரம் இருக்குது புதன்கிழமை மாலை நமக்கு வந்து பஞ்சமி தேதி இல்லாத நாள் செவ்வாய்க்கிழமை மாலை தான் வழிபாடு செய்ய வேண்டும் ஒன்பதாம் தேதி மாலை வழிபாடு செய்கிறவங்க மாலை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் ஒருவேளை செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு தோதுப்படலை அப்படின்னா புதன்கிழமை காலை நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம் மிக சிறந்த நாள் தேய்பிரே பஞ்சமி இந்த நாளை தவறாக விட்டுறாதீங்க விளக்கு வைத்து வழிபாடு செய்தாலே போதும் நல்ல பலன் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் வராகியம்மன் வேண்டியது அனைத்துமே நமக்கு நிச்சயமாக நடத்தி வைப்பால் வராகி எண்ணெய் இந்த வராகி அன்னைக்கு எந்தெந்த தீபம் ஏற்றணும் தேய்பிர பஞ்சமிக்கு அப்படின்னா எல்லாருக்கும் தெரிந்த தீபம் தேங்காய் தீபம் தேங்காய் தீபம் வந்து வராகி அன்னைக்கு மிகவும் உகந்தது ஒருவேளை தேங்காய் தீபம் உங்களுக்கு ஏற்ற முடியல அப்படின்னா தேங்காயை உடைத்து வைத்தாது நீங்கள் வந்து ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைத்து தேங்காய் உடைத்து வைத்து நீங்கள் வழிபாடு செய்தாலும் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் தேங்காய் தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு தேய்பிரை பஞ்சமி என்று உங்கள் பிரச்சனைகள் யாவும் அனைத்துமே தீரும் இந்த மே மாதம் தேய்ப்பிரை பஞ்சமிக்கு எந்த தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் அப்படின்னா பிரியாணி எலையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க அது எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஒரு நல்ல ஒரு பிரியாணி இலையை எடுத்துக்கோங்க அது எந்த பக்கமும் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக கிளியாமல் நல்லா அழகான ஒரு பிரியாணியில எடுத்துக்கோங்க நமக்கு வந்து இது வந்து ஸ்டோரில் கிடைக்கும் அதாவது மளிகை சாமான் கடையில் கிடைக்கும் நம்ம பிரியாணி இலையன்னு சொல்லுவாங்க பிரிஞ்சி இலைன்னு சொல்லுவாங்க இலையை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து மஞ்சளை கலந்து வச்சுக்கோங்க அதாவது நம்ம மஞ்சளும் கொஞ்சம் பன்னீரும் கலந்து உங்கள் மோதிர விரலால் உங்கள் வேண்டுதலில் எழுதுவீங்க அதாவது கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா கடன் தீர வேண்டும் எழுதுங்க உடல் ஆரோக்கியம் வேண்டும் அப்படின்னா நோய் நொடிகள் தீர வேண்டும் அப்படிங்கிறத எழுதுங்க குடும்பத்தில் பிரச்சனை தீரணும் அப்படிங்கிறத எழுதுங்க கணவன் ஒன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கறதே எழுதுங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து இந்த பிரியாணி சின்னதாக அழகாக எழுதிக்கோங்க ஒருவேளை மோதிர விரலால் எழுத முடியல அப்படின்னா ரொம்ப பெருசாக வர்ற மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஆலமரத்து குச்சி ஏதாவது ஒரு குச்சியை வச்சு இந்த மஞ்சளை தொட்டு தொட்டு எழுதுங்க நீங்கள் வந்து ரொம்ப நீட்டாக எழுதணும் அப்படிங்கிறதுலாம் இல்லைங்க நீங்கள் வந்து அதை எழுதுகிட்டே இருங்க அது என்ன நீங்கள் என்ன சொல் எழுதுறீங்களோ அதை எழுதுங்க அது ஒட்டுனாலும் சரி ஒட்டாட்டாலும் சரி மஞ்சள் ஒரு இதில் ஒட்டும் ஒரு இதில் ஒட்டாமல் இருக்கும் நீங்கள் வந்து சரியாக எழுதுனா மட்டும் போதும் என்ன வேணுமோ அது எழுதினா போதும் ஒரு தாம்பாளத்தட்டை எடுத்துக்கோங்க ஐந்து மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு இந்த நடுவில் இந்த பிரியாணிலேயே வச்சுருங்க வைத்துட்டு ஐந்து தீபமும் ஏற்றலாம் அதாவது ஐந்து விளக்கும் ஏற்றலாம் அல்லது ஒரு விளக்கு கூட நீங்கள் ஏற்றி வைத்துக்கோங்க நெய்யோ அல்லது நல்லெண்ணெயோ ஊற்றி நீங்கள் தீபம் ஏற்றிக்கோங்க ஒருவேளை இல்லைங்க நாங்கள் ஐந்து அகழ்விளக்கு வைக்கிறோம் அப்படின்னா வட்டமாக ஐந்து அகழ்விளக்கு வச்சுக்கோங்க வைத்துட்டு நீங்கள் வந்து வழிபாடு செய்யுங்க அதற்கப்புறம் பஞ்சமுக விளக்குன்னு இருக்கும் ஒரே அகழ்விளக்கில் ஐந்து முகம் கொண்டு இருக்கும் அந்த விளக்கும் நீங்கள் வைக்கலாம் இந்த மாதிரி விளக்கு வைத்து பிரியாணி இலைக்கு மேலே வச்சு நீங்கள் வந்து வழிபாடு செய்யும்போது உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீரும் வழிபாடு செய்த பிறகு அந்த பிரியாணி இலையை என்ன பண்ணணும் அப்படின்னு மூன்றாவது நாள் அந்த பிரியாணி இலையை எரிச்சிடுங்க அதாவது செவ்வாய்க்கிழமே மாலை ஏற்றினீங்க அப்படின்னா வியாழக்கிழமை மாலை அந்த பிரியாணி இலையை எரிச்சிடுங்க விளக்கு ஏதாவது ஒரு விளக்கோ அல்லது கற்பூரமோ நீங்கள் ஆராய்த்திக்கா பயங்கும் பார்த்தீங்கன்னா அந்த கற்பூரம் வச்சுட்டு அல்லது நீங்கள் ஏதாவது அகல் விளக்கில் கூட நீங்கள் ஒரு கற்பூரம் வச்சுட்டு அந்த பிரியாணி உடச்ச உடச்ச கூட நீங்கள் அதுக்குள்ளே போட்டு எரிச்சிடலாம் இந்த மாதிரி எரிக்கும் போது உங்களுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறும் பிரியாணி இலை பரிகாரம் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் பிரியாணி இலை பரிகாரமாக பண்ணலாம் அல்லது பிரியாணி இலையில் தீபம் ஏற்றி வைத்தும் வழிபாடு செய்யலாம் நல்ல ஒரு பலன் கொடு கொடுக்கும் கடன் பிரச்சனை தீர்வதற்காக பிரச்சனைகள் எல்லாமே தீர்வதற்காக கண்டிருஷ்டி நிச்சயமாக விலகும் மிக அற்புதமான பரிகார தீபம் இந்த பிரியாணி இலை பரிகார தீபம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் நிச்சயமாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வராகிமன் படமும் சிலை வைத்திருப்பவர்கள் இப்படி வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அவங்களும் கடன் பிரச்சனை இருக்குன்னா பிரியாணி இலை தீபம் ஏற்றி பாருங்கள் அல்லது தேங்காய் தீபம் ஏற்றி பாருங்கள் ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு உங்களுக்கு வேண்டியது அனைத்துமே நிறைவேறும் நம்பிக்கையுடன் வழிபாடு செய்யுங்க நெய் வீத்தியமாக என்ன வைக்க போகிறீங்க அப்படின்னா சர்க்கரை வள்ளிக்கிழங்கோ அல்லது பழங்களோ வைக்கலாம் ரொம்ப நல்லது அல்லது செவ்வாழை வாழைப்பழம் மாதுளம்பழம் இந்த மாதிரி வைக்கிறது செவ்வாய்க்கிழமை என்று வைக்கிறது நல்ல ஒரு பலன் கொடுக்கும் உங்களுக்கு எதிரி பிரச்சனைகளாக இருக்குது அப்படின்னா சவப்பு திரியை போட்டு நீங்கள் தீபம் ஏற்றுவது நல்ல ஒரு பலனை கட்டாயமாக கொடுக்கும் வாராகிமனுக்கு பூக்கள் வந்து சிவப்பு கலரு செவ்வரிலி செம்பருத்தி மலர்கள் போடுவது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஏன்னா அன்றைய நாள் செவ்வாய்க்கிழமை எதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா செவப்பு திரியை பயன்படுத்துங்க சிவப்பு கலர் மலர்கள் பயன்படுத்துங்க நல்ல ஒரு பலன் கொடுக்கும் நெய்வேத்தியம் கூட நீங்கள் செவ்வாழை வாழைப்பழம் அல்லது மாதுளம்பழம் இந்த மாதிரி பழங்களால நீங்கள் நெய்வேத்தியம் வைத்துக்கொள்ளலாம் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் செவ்வாய்க்கிழமை மாலை வழிபட முடியாதவங்க புதன்கிழமை காலை பிரம்ம முகூர்த்த நேரத்துலேயும் வழிபாடு செய்யலாம் அல்லது காலை ஒன்பது மணிக்குள்ளேயே நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம் அதாவது முடியாதவர்கள் மட்டும் புதன்கிழமை காலை வழிபாடு செய்யுங்க ஏன்னா வராகிமனுக்கு உகந்த நேரம் பார்த்திங்கன்னா மாலை நேரம் தான் மாலை இரவு எட்டு மணிலேருந்து ஒன்பது மணிக்குள்ளே வழிபாடு செய்யுங்க வராகிமனுக்கு செவ்வாய்க்கிழமை அல்லது மாலை ஆறு மணிலேருந்து இரவு பத்து மணிக்குள்ளே உங்களுக்கு வந்து எந்த நேரத்து அதுப்படுதோ அந்த நேரத்தில் வழிபாடு செய்ங்க செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு டு பத்தோ அல்லது எட்டு ஒன்பது இந்த நேரத்தில் நீங்க வழிபாடு செய்யலாம் இரவு நேரம் இப்போ ஒருவேளை இரவு நேரம் வழிபாடு செய்யுங்க புதன்கிழமை காலை பிரம்ம பிரம்மமுகத்துல பிரம்மமுகூத்த இருந்து இரவு ஒன்பது மணிக்குள்ள நீங்க வழிபாடு செய்து கொள்ளலாம் அதற்கப்பறம் மாலை மூணு முப்பத்தஞ்சுக்கு அப்புறம் நமக்கு வந்து பஞ்சமி திதி இல்லை முடிஞ்சிடுச்சு செவ்வாய் மாலை அல்லது புதன்கிழமை காலை இந்த நேரத்தில் வழிபாடு செய்யுங்க நல்ல ஒரு பலன் நிச்சயமாக கிடைக்கும் படம் இருக்கிறவங்க படத்திற்கு முன்னாடி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க படம் இல்லாதவங்க விளக்கு மட்டும் ஏற்றி வைத்து வழிபாடு செய்தாலே நல்ல ஒரு பலன் கிடைக்கும் நிச்சயமாக எல்லாருக்குமே வராகிமன் காட்சி கொடுப்பாங்க எல்லோருடைய வீட்டுக்கும் நிச்சயமாக அவங்க வருவாங்க யாரெல்லாம் வராகிமன் மனதார பிரார்த்தனை செய்கிறாங்களோ அவங்க வீட்டுக்கு எல்லாருக்குமே வருவாங்க உங்களுக்கு வராகிமனுக்கு வந்து அர்ச்சனை செய்ய நினச்சிங்கன்னா குங்குமத்தில் அர்ச்சனை பண்ணுங்கள் ரொம்ப நல்ல மாற்றம் கிடைக்கும் வராகி வராகிமனோட காயத்ரி மந்திரம் சொல்லலாம் அல்லது ஓம் ஸ்ட்ரீம் வராகி சொல்லி நூற்றி எட்டு முறையோ அல்லது இருபத்தி ஏழு முறையோ அல்லது ஐம்பத்தி நான்கு முறையோ அல்லது குறைஞ்சபட்சம் ஒன்பது முறையோ சொல்லி நீங்கள் அர்ச்சனை செய்து கொள்ளலாம் நம்மளால் என்ன முடிதோ அதை வைத்து வழிபாடு செய்தாலே நல்ல பலன் சீக்கிரமாக கிடைக்கும் வராகிமனை நம்பி வழிபாடு செய்யுங்க ஒருவேளை உங்களுக்கு வந்து வராகிமனை வழிபாடு செய்து பழக்கம் இல்லைங்க நாங்கள் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் கேட்டிங்கன்னா வராகி மன மனசில் நினச்சிக்கோங்க இன்றைய நாள் பஞ்சமி அப்படிங்கிறத நினைத்து தாயே நான் உன்னை வழிபாடு செய்ய முடியல ஆனால் என் மனசார உன்னை நான் வந்து நேசிக்கிறேன் எனக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது வைங்க அப்படின்னா நிச்சயமாக அது நடக்குங்க நீங்கள் வேணால் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கமே கட்டாயமாக நடக்கும் மனசால நம்ம யாரை நினைக்கிறோமோ அந்த தாய் வந்து நிச்சயமாக நமக்கு உதவி செய்வாங்க நமக்கு வந்து அருள் கொடுப்பாங்க அனுகூரத்தையும் கொடுப்பாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னு ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எப்போதுமே மனசால் நினைக்கும் நினைக்கும்போது அவங்க நம் கண்முன்னே தோன்றுவாங்க அந்த அளவுக்கு அற்புதமான காட்சி தான் வராகித்தாய் அதனால தான் இப்போ வந்து வராகிமன் பற்றி அந்த அளவுக்கு பேசப்படுது ஏன்னா எல்லாருடைய கண்களுக்கும் தெரிகிறாங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பால் குடிக்கிறாங்க மஞ்சள் நீர் குடிக்கிறாங்க அதுக்கப்புறம் பானகம் குடிக்கிறாங்க எப்படி அதெல்லாம் எப்படி சாத்தியமாகுது ஒரு சில பேர்னால் நம்ம வந்து சரி இவங்க எதாவது செய்யலாம் போய் சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாம் நிறைய பேர்த்துக்கு அந்த மாதிரி நடக்குது நிறைய பேருமா போய் சொல்கிறாங்க அது வந்து பொய் கிடையாது உண்மை வராகிமன் நிச்சயமாக அவங்கள நம்புகிற பக்தர்களுக்கு கைவிட மாட்டாங்க அவங்க வந்து நீங்களே பார்த்தீங்கன்னா சிலை வச்சுருந்தீங்கன்னா சிலைக்கு வந்து நீங்கள் பாலோ அல்லது பானகமோ இல்லைன்னா வெறும் நீர் கூட கொடுத்து பாருங்கள் நிச்சயமாக அவங்க குடிப்பாங்க நீங்கள் வந்து நம்பிக்கையோடு என் தாய் என் கூட இருக்கிறா அவளுக்கு வந்து நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற நினச்சி நீங்கள் கொடுங்கமே நிச்சயமாக அவங்க கொடுப்பாங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா விளக்கு ரூபத்தில் தான் தாய் வந்து காட்சி கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர்லாம் சொல்லுறது பார்த்தா நமக்கே ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கும் அதே நேரம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருக்குமே காட்சி கொடுக்குறீங்க தாய் எனக்கு மட்டும் எதற்காக கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு அடுத்த நொடியே பார்த்தீங்கன்னா விளக்கு ரூபத்தில் வந்து வராகமான்னு காட்சி கொடுக்குறாங்க அங்கே பார்த்திங்கன்னா உண்மையான பக்தி தான் ஜெயிக்குது அந்த பக்தியோடு அவங்க கேட்க போய் தான் அவங்களுக்கு வந்து தாய் வந்து காட்சி கொடுக்குறாங்க நம்ம அதுதான் நம்ம எல்லாருமே அதுதான் சொல்லுவாங்க பக்தியோட சர்ணாகதியோடு நம்ம வராகனே வழிபாடு செய்தால் நமக்கு வந்து எல்லாமே சாத்தியப்படும் நிச்சயமாக அவங்க நமக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நம்ம கூட இருந்துகிட்டே இருப்பாங்க எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் எவ்வளோ கடன் பிரச்சனை இருந்தாலும் படாதுங்க நிச்சயமாக தாய் வந்து எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு தீர்த்து வைப்பாங்க தாயே ஒரு வெற்றி தெய்வம் அவங்க நம்ம பக்கம் இருக்கும்போது நமக்கு நிச்சயமாக வெற்றிகள் கிடைக்கும் நம்பிக்கையுடன் வழிபாடு செய்யுங்க இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வராகிமன் தகவலும் பூஜை முறையிலும் எளிமையான முறையில் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சென்னரை தொடர்ந்து பாருங்கள் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி